வீரையானா என்ன லேட்டு? என்கிட்ட கேளு, நான் சொல்றேன். அவர் புள்ள விமானத்தை வேடிக்கை பாப்பான், அங்க 15 நிமிஷம். ஸ்கூலாண்ட போய் என் புள்ள நல்லா படிக்கிறானான்னு வாத்தியார் கையில கேப்பாரு, அதுக்கு முக்கால் மணி நேரம். பாக்கும்போதெல்லாம் உங்க சன் நல்லா படிக்கிறானா நீங்க கேக்குறீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ் படிக்கிறானா நான் உங்ககிட்ட சொல்றேன். கடவுளே, என் புள்ள படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு ஆஞ்சநேயர் கிட்ட வேண்டுவார், அதுக்கு 1 மணி நேரம். அதுக்கப்புறமா அண்ணாத்தா அவர் பென்சை எடுத்துக்கிட்டு லொடுக்கு லொடுக்கு லொடுக்குன்னு உருட்டின்னு வந்து சேர்றதுக்கு இவ்வளவு நேரம், அதான் லேட். நீ மட்டையாய் ரோட்ல விழுந்து கிடந்தப்பெல்லாம் உன்னை தூக்கிட்டு வந்து வீட்டுல சேர்த்து அந்த பென்ஸ் தான்டா. இப்பவே நம்ம வீட்டுல 16 விமானம் இருக்கையா? ஏர்போர்ட்ல 50 விமானத்துக்கு மேல இருக்கேப்பா. 5 ரூபாயில அக்கௌண்ட் ஆரம்பிச்சிட்டேன், 1000 ரூபாய் சேர்க்கிறேன் நினைக்கிறேன். தோடா இஞ்சி தின குறங்க, நீ தள்ளு வண்டிக்காரன் குடும்பம் தானே, இருக்க ஏத்துனோம். அப்போ அது இல்லப்பா, விமானம் ஓட்டுறவங்கள டிரைவர்னு கூப்பிட மாட்டாங்க, பைலட்னு கூப்பிடுவாங்க. இந்த விமானத்தை கண்டுபிடிச்சவன் எவன்டா அவன்? இப்பயே விமானத்துல ஏறி போயிருக்கேன் மாமா. என் மகனுக்கு பிளைட்ல ஏறணும்னு ஆசை. திருச்சிக்கு 10,000 ரூபாயில இருக்கு, புக் பண்ணிட்டீங்களா? அர்ஜென்ட்டா ஒரு 10,000 ரூபாய் வேணும்டா. இப்போன்னு பார்த்து 10,000 ரூபாய்னா எங்க போய் சம்பாதிக்கிறது, எவங்கிட்ட போய் கேக்குறது? டேவிட், ஏதாவது வேலை இருந்தா கொடுங்கண்ணே. அப்ப இந்த வீடு வித்தா எவ்வளவு கிடைக்கும்? உனக்காகனா 1,000 ரூபாய் தரேன். இப்ப வரைக்கும் என் முழங்காலுக்கு மேல பாக்குற மனுஷங்களை தான் நான் பாத்திருக்கேன். முத தடவையா ஒரு பெரிய மனுஷன் என் பாதத்தை பார்த்தப்ப என் நெஞ்சு பழிச்சிருச்சு. விமானத்துல கூட்டு போறேன்னு உன் பிள்ளைக்கு நீ ஆசை கருத்து கெடுத்துட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். இனிமே நான் விமானத்துல போகணும்னு கேட்க மாட்டேன்ப்பா. எனக்காக நீ கஷ்டப்படாதப்பா, அப்பாவுக்காக நீ இப்ப விமானத்துல ஏறு, நீ பெரியவனாயி அப்பாவை விமானத்துல கூட்டிட்டு போ. ராத்திரி நீ அழுதப்போ எனக்கு கூட அழுக அழுகையா வந்துருச்சுப்பா.